வணக்கம் தலைப்புச் செய்திகள் விமானப் பயணிகளின் லக்கேஜ் அல்லது விமானத்திற்கு சொந்தமான பொருட்களை திருடினால் கடும் நடவடிக்கை ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வரை அக்னிவயில் தீவிரமாக இருக்கும் விரிவான செய்திகள் சவுதி அரேபியாவில் உள்ள சிவில் ஏவியேஷன் சட்டத்தின் நூற்றி எண்பத்தி நான்காவது பிரிவின்படி விமானத்தில் பயணிக்கும் பயணிகளின் லக்கேஜ் அல்லது விமான நிறுவனத்திற்கு சொந்தமான பொருட்களையோ திருடுபவர்களுக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரியால்கள் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனை விதிக்கப்படும் என்று சவுதி அரசு எச்சரித்துள்ளது இந்த அறிவிப்பின்படி தங்களது பயணங்களில் மிகக் கவனம் செலுத்த வேண்டும் விமானத்தில் கொடுக்கும் பொருட்களை மறைத்து வீட்டுக்கு எடுத்து வருவதை தவிர்க்க வேண்டும் பேல் இலிருந்து உங்களின் லக்கேஜை உறுதிப்படுத்தி எடுத்துச் செல்ல வேண்டும் உங்கள் லக்கேஜுக்கு பதிலாக வேறொருவரின் லக்கேஜை தவறுதலாக எடுத்துச் செல்லாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதுபோன்ற பல விஷயங்களில் கவனத்துடன் பயணம் மேற்கொள்வது சிறப்பாகும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வரை அகனிவியில் அதிகபட்சமாக ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரையிட்டு என சவுதி அரேபியா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வேலதிகமாக இருப்பதால் கீட்ஸ்டோக் போன்ற ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள குளிராகாரங்களை உட்கொண்டுடலை டீஹைட்ரேசன் ஆகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்படுகிறது பயனுள்ள தகவல்களை தொகுத்து வழங்கியதில் ஜித்தா தமிழர்கள் சங்கம் பெருமை கொள்கிறது நன்றி சவுதி மீடியா செய்திகளுக்காக ஹரிபாஸ்கர்